அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குறானுடைய 27வது அத்தியாயத்திலே இறைவன் ஒரு அற்புதமான காட்சியை சுட்டி காட்டுகிறான். சுலைமான் நபி அவர்கள் தன்னுடைய படைகளோடு செல்லக்கூடிய அந்த காட்சி பாருங்க. வசனம் இப்படி சொல்லுகிறது, வஹுஷிர் அலி சுலைமான ஜுனூதுகு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபகும் யூசவூன். சுலைமானுக்காக ஜின்கள், மனிதர்கள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றின் படைகள் திரட்டப்பட்டிருந்தன. அவை முறையான முழுமையான கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. அதாவது முப்படை அணிவகுப்பு, மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று, ஜின்கள் இருக்கின்றார்கள் இரண்டு, பறவைகள் இருக்கின்றார்கள் மூன்று. இந்த மூன்றும் அதாவது டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கட்டுப்பாட்டோடு அவைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த முப்படைகள் சுலைமான் நபிக்கு வழங்கப்பட்டிருந்தன. அந்த படைகள் செல்லக்கூடிய காட்சியை குர்ஆன் இப்படி வர்ணிக்கின்றது. அந்த படை சென்று கொண்டிருக்கிறது, செல்லக்கூடிய வழியிலே ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்ல், எறும்புகள் அடங்கிய அந்த எறும்பு புற்று இருக்கு இல்லையா, அந்த எறும்பு புற்றின் அருகே செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, காலத்து நம்லத்து, அந்த எறும்புகளுடைய தலைமை எறும்பு. எப்பவுமே எறும்புகளை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்காதுங்க, நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். எப்பவுமே கூட்டமாக போவோம், கூட்டமாக வரும், இறையை எடுத்துக்கிட்டு ஒன்றா போகும். ரொம்ப ஒரு கட்டுப்பாடான ஒரு இனம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எறும்பு இனம். ஆக அந்த எறும்பனுடைய தலைமை எறும்பு ஒரு அறிவிப்பு செய்கிறது, யா ஐயோ நம்மள் உதுகுலும் மசாக்கினக்கும் லா யகத்தி மன்னக்கும் சுலைமானு ஒரு ஜுனோதுகு வகுமுலா ஐஸ்வரன். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எறும்புகளே நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நுழைஞ்சிக்காங்க, பாதுகாப்பாக இருந்துக்காங்க. ஏன்னா சுலைமானும் அவருடைய படைகளும் வந்து கொண்டிருக்கின்றன, அவைகள் அறியாமல் உங்களை மிதித்துவிடக்கூடும் அப்படிங்குது. இவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி பாருங்களேன். அப்போ எறும்புக்கு கூட தெரிந்திருக்கிறது சுலைமான் நபி வந்து நமக்கு நம்மோடு நீதியாகத்தான் இருப்பார், நம்மை அழிக்க மாட்டார், நம்மை வாழ வைத்து கொண்டிருப்பவர் அப்படின்னு எறும்புக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த எறும்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தெரியாமல் மிதிச்சிடுவாங்க, அப்போ நீ உள்ளே போய் இருங்கப்பா, அவங்க ரூட்டை கிளியர் பண்ணி கொடுங்க, அவங்க வரக்கூடிய வழியிலே நீங்கள் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க, எல்லாருமே வந்து ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு எறும்பு சொல்லுது. சுலைமான் நபிக்கு ஒரு பெரிய ஆற்றல் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் எல்லா மொழிகளும் அவங்களுக்கு தெரியும், அதாவது விலங்குகளுடைய மொழிகள் தெரியும், பறவைகளுடைய மொழிகள் தெரியும். இந்த எறும்பு சொன்ன உடனே சுலைமான் நபி வந்து அப்படியே நெகிழ்ந்து போகிறாங்க. அதை குர்ஆன் இப்படி வர்ணிக்கிறது, ஃபத்த பஸ்ஸம ஜாஹிக்கம் மின் கௌலிஹா, அவர் புன்னகைத்தார், புன்னகைத்து சொல்கிறார் என்னன்னா, கால ரப்பி அவுசினி அன் அஷ்குர நியமத்த கல்லத்தி அன்னம் த அலைய வாலா வாலிதைய வ அன் அமல சாலிகன் தருதாகு வதுஹிலினி பி ரஹ்மதிக்க ஃபி இபாதிக்க சாலிஹின். ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை கேட்குறார். அந்த எறும்பு சொன்ன உடனே அப்படியே அவங்க வந்து நெகிழ்ந்து போகிறாங்க, புன்னகையோடு இறைவனிடத்தில் கேட்குறாங்க, ரப்பி அவுசினி, இறைவா என்னை கட்டுப்படுத்தி வைப்பாயாக. பாருங்கள் எவ்வளோ ஒரு நுணுக்கமான துவா தெரியுமா இது. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் மிகப்பெரிய ஆட்சியாளர், மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அவரை எதிர்த்து கேட்குறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அது அதாவது பறவைகளும் அவங்களுக்கு கட்டுப்பட்டுருக்கு, விலங்குகளும் கட்டுப்பட்டுருக்கு, மனிதர்கள் ஜின்கள். ஆக இவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம் நமக்கு இருக்கிறதுனால நான் வந்து தவறிவிடக்கூடாது, நான் நன்றி கட்டவனாக மாறிவிடக்கூடாது, இறைவனை புறக்கணித்தவனாக ஆகிவிடக்கூடாது, நான் எதுவும் தவறு செய்து விடக்கூடாது என்ற பதற்றம் இருந்தது, என்ற பயம் இருந்தது. அதனால் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, அவுசு இனி இறைவா என்னை நீயே கட்டுப்படுத்தி வைப்பாயாக அப்படின்னு தன்னுடைய இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இயலாமையை அல்லாஹு தாலா இடத்திலே இறைவனிடத்திலே சொல்லி முறையிடுகிறார்கள். என்னை கட்டுப்படுத்தி வைக்கணும், அது கட்டுப்படுத்தினால நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுட்டி காட்டுறாங்க, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த உபகாரத்திற்கு நான் நன்றி செலுத்தி கொண்டிருக்கணும். இது ஒன்று, என் மீது எவ்வளோ பெரிய அருள் புரிந்தாய், என்னுடைய பெற்றோர் மீது எவ்வளோ பெரிய அருள் புரிந்தாய். அப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் உயர்ந்ததற்கான காரணம் உன்னுடைய கருணை, என்னுடைய பெற்றோருடைய அரவணைப்பு, அது இல்லாமல் இவ்வளோ பெரிய தகுதிக்கு நான் வந்திருக்க முடியாது. இப்போ பாருங்கள், வளர்ந்த ஒவ்வொருவரும்
மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அது உங்களுடைய திறமை மட்டும் இல்லைங்க, இறைவனுடைய கருணை அதில் அடங்கியிருக்கிறது. உங்களுடைய முயற்சி மட்டும் இல்லைங்க, உங்கள் பெற்றோருடைய அரவணைப்பு, பெற்றோருடைய கனிவு அதிலே கலந்திருக்கிறது. அதனால தான் சுலைமான் நபி என்ன கேட்குறாங்கன்னா, இறைவா நான் உனக்கும் நன்றி செலுத்தணும், என்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அன் அமல சாலியன் தருதாகும். நல்ல அமல் எப்படிப்பட்ட நல்ல அமல்னா, எனக்கு விருப்பமானதல்ல உனக்கு விருப்பமானது செய்யணும். இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணால் ஏன் இஷ்டப்படி நான் நடப்பாங்க, என் மனமோன போக்கில் போவாங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைப்போம் இல்லைங்களா. ஆனால் சுலைமான் நபி என்ன பண்ணுறாங்கன்னா, இறைவா நீ என்னெல்லாம் விரும்புகிறியோ, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, நீ எதெல்லாம் வந்து ரொம்ப நேசிப்பியோ, அப்படிப்பட்ட செயல்களை நான் செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்களை நான் ஆற்றணும், அதுக்கு நீ வந்து அருள் புரி அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, வதுகிலினி பி ரஹமதிக்க ஃபி இபாதிக்க சாலிஹீன். மூன்றாவது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, உன்னுடைய அருளால் உன்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்து வைப்பாயாக. ஏன்னா நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எனவே உங்களுடைய கருணையினால் என்னை என்ன செஞ்சிரு, எனக்கு வந்து நல்லடியார்களோடு சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு வந்து இங்கே துவா கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த மூணு விஷயம் கேட்குறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த உபகாரத்திற்கு நான் நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும், இது ஒன்று. ரெண்டாவது, நீ திருப்திப்படுகின்ற நல்ல செயலை நான் செய்ய வேண்டும், இது ரெண்டாவது. மூன்றாவது, உன்னுடைய அருளால் உன்னுடைய நல்லடியார்களோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும், இது மூன்றாவது. இந்த மூன்று கோரிக்கையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஆட்சியாளர்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் ஒரு தோட கேட்குறாரு, இறை தூதர் அவர்களே நீங்களும் கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை வேண்டும் என்று கேளுங்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் சுலைமான் கேட்டுவிட்டார், எனவே நான் அதை நான் கேட்க மாட்டேன். ஆக மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தாலும் கூட மிகுந்த பணிவோடு இருந்தார், தன்னுடைய பெற்றோரை நினைவு கூர்ந்தவராக இருந்தார், இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்ற கவலையோடு இருந்தார், நான் தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது, இறைவனுக்கு பிடித்த காரியங்களை செய்ய வேண்டுமே என்று அவர் திட்டமிட்டார், நல்லவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டுமே என்று அவர் விருப்பப்பட்டார். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நாமும் உள்வாங்கி கொண்டு அந்த வழியிலே நாமும் நடப்பதற்கு இறைவன் அருள்பாலிப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்